சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல இப்போ ஒரே நேரத்துல ரெண்டு படங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஒன்னு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல இந்தியால அதிக பட்ஜெட்ல உருவாகிட்டு இருக்க 2.0, அண்ட் இன்னொன்னு இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க காலா மூவி. இந்த ரெண்டு படங்களுமே 2018 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரெண்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. என்ன கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னா, 2.0 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா இல்ல காலா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது தான். ஏன்னா ரீசெண்டா 2.0 படத்துடைய ரிலீஸ் வந்து ஜான்வரில இருந்து ஏப்ரலுக்கு போஸ்ட்பான் பண்ண போறாங்க, தள்ளி போகுது அப்படின்ற செய்திகள் வெளியாச்சு. அது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் ஆச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் கிட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. அண்ட் இதை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நேத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது 2.0 படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் காலா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல்களை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காலா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தனுஷுடைய உந்தர்பார் ஃபிலிம்ஸும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் காலா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்ற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்ன ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்ததுன்னா, 2.0 வந்து ஜான்வரியிலேருந்து ஏப்ரலுக்கு போஸ்ட்பான் ஆகிறனால காலா வந்து 2018 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற தகவல்கள் இருந்தது. ஸோ இப்போ இது உண்மை இல்லை அப்படின்றத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான்வரி 25th 2018 சொன்ன டேட்ல வந்து 2.0 படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல்களும் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து 2.0 படமும் அண்ட் காலா படமும் ரிலீஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த டேட்ஸ் வந்து இடைவெளிகள் எப்படியும் குறைஞ்சது 50 அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் ஒரே வருஷத்தில் ஒரு குறைஞ்ச கேப்ல ரெண்டு மூவிஸும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா வசூல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு படங்களும் கிளாஷ் ஆகாத மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.